வணக்கம் மாணவர்களே, சென்ற வாரம் இலக்கணம் பார்த்தோம் இல்லையா? இந்த வாரம் உரைநடை, செய்யுள், கவிதை பார்க்கலாம். கவிதை மயில். மயில் நமது நாட்டோட தேசிய பறவை. பறவை இனங்களிலேயே மிகவும் அழகானது மயில். இதில் ஆண் மயிலுக்கு தான் நீண்ட தொகை இருக்கும். மழை பெய்யும் நேரங்களில் மயில் தோகை விரித்து ஆடுறது ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா? இந்த மயிலோட அழகை தான் ஆசிரியர் இந்த கவிதையில் வர்ணித்து சொல்கிறாங்க. வாங்க பாடத்துக்கு போகலாம். சரி மாணவர்களே, நாம் இப்போ பாடத்துக்கு போகலாம். மயில். மயில் கவிதையின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த மயிலோட அழகை பற்றி பல கவிஞர்கள் பாடியிருக்காங்க. நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தென்றல் காற்றால் சிலிர்க்கின்ற மரங்கள் நிறைந்த சோலை. அந்த சோலையில் மரங்கள் நிறைஞ்சிருக்கு, தென்றல் காற்று சிலுசிலுன்னு வீசிகிட்ருக்கு தான். அங்கு மனம் பொருந்திய அழகிய மலர்கள் உள்ளன. நிறைய வாசனை வீசக்கூடிய மனம் பொருந்திய மலர்கள் உள்ளன. மலர்கள் நிறைய இருந்தால் என்ன வரும்? தேன் குடிக்கிறதுக்காக வண்டுகள் வரும் இல்லையா? வண்டுகள் ரீங்கார பண்ணை பாடுகின்றனர். வண்டுகள் ரீங்காரமிட்டுட்டு வர்றது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குதான். கொஞ்சம் மொழியில் கிளி பேசி கொண்டிருக்கிறது. கருமை நிறம் பொருந்திய குயில் அமுதம் போன்ற இசை விருந்தை அழித்து கொண்டிருக்கிறது. கருமையான குயில் பாடுறது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கான் இசை. அந்த அருமையான சூழ்நிலையில் மயில் தன் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து உள்ளம் மட்டுமல்ல உடலும் பூரிப்படைகிறது தான் இந்த பாடல் வரிகளில் விளக்கி சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல இந்த பாடல் படித்து காமிக்கிறேன். அழகிய மயிலே, அழகிய மயிலே, அஞ்சுகம் கொஞ்ச அமுதகீதம் கருங்குயிலிருந்து விருந்து செய்ய, கடிமலர் வண்டுகள் நெடிது பாட தென்றல் உலர்வ சிலிர்க்கும் சோலையில். அழகிய மயிலே, அழகிய மயிலே, அஞ்சுகம்னா என்ன? அஞ்சுகம்னா கிளி. கிளி வந்து கொஞ்ச மொழியில் பேசிகிட்டு இருக்குது. அஞ்சுகம் கொஞ்ச அமுதகீதம் கருங்குயிலிருந்து விருந்து செய்ய, குயில் பாடுறது அமுதகீதமாக ஒழிக்குதான். கடி மலர் வண்டுகள் நெழிது பாட, மனம் பொருந்திய மலர்கள் இருக்கிறதுனால வண்டுகள் ரீங்காரமிட்டுட்டு சுற்றி வருது. தென்றல் உழவ சிலிருக்கும் சோலையில், தென்றல் காற்று சிலு சிலுன்னு இருக்கிற சோலையில் நீ நடந்து வர்றது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். அடியெடுத்து ஊன்றி அங்கம் புலகி ஆடுகின்றாய் அழகிய மயிலே, உனது தோகை புனையா சித்திரம் ஒளி சேர் நவமணி களஞ்சிய மதுவாம். அடியெடுத்து ஊன்றி அங்கம், அங்கம்னா உள்ளம், புலகினா மகிழ்ச்சி, உள்ளம் மகிழ்ச்சியூர நீ ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடியெடுத்து ஊன்றி நீ அப்படியே அடிமேல் அடி வச்சு அப்படி ஆடுறது உள்ளமும் உடலும் மகிழ்ச்சியை தருது. உனது தோகை புனையா சித்திரம், சித்திரம்னா ஓவியம், புனையான வரைய முடியாத ஓவியம் உன்னுடைய தோகை. இது வரைக்கும் யாருமே வரையப்படாத வரைய முடியாத ஓவியம் உனது தோகை. ஒளி சேர் நவமணி களஞ்சியம், அந்த தோகையில் பல வண்ணங்களில் கண் போல பொருந்தி காட்சி அளிக்கிறது வந்து அப்படியே நவமணிகள் பொருந்திய மாணிக்க களஞ்சியம் மாதிரி இருக்குதான். ஒளி சேர் நவமணி களஞ்சியம் என்று புகழ்கிறார். அடியெடுத்து ஊன்றி அங்கம் புலகி ஆடுகின்றாய் அழகிய மயிலே, உனது தோகை புனையா சித்திரம் ஒளி சேர் நவமணி களஞ்சியம் அதுவாம். இதுதான் இந்த பாடல் வரிகளோட கருத்து. அடுத்தது பார்க்கலாம். உள்ள கழிப்பின் ஒளியின் கற்றை உச்சியில் கொண்டையாய் உயர்ந்ததோ. உள்ள கழிப்புனா மனதில் இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து உச்சியில் கொண்டையாய் உயர்ந்ததோ. ஆடுகின்றாய் அழகின் நுனியில் வைத்த உன் பார்வை மறுபுறம் சிமிழ்ப்பாய், சாயல் உன் தனி சொத்து. அழகுனா என்ன? அதோட மூக்கின் நுனியில் பார்வை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே சிலிர்த்து கொண்டு ஆடுறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த சாயல் உன் தனி சொத்து. சபாஷ், கரகோஷம். கரகோஷம்னா அதை கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இந்த பாடலை படித்து காமிக்கிறேன். அழகிய மயிலே, அழகிய மயிலே, அஞ்சுகம் கொஞ்ச அமுதகீதம் கருங்குயிலிருந்து விருந்து செய்ய, கடிமலர் வண்டுகள் நெடிது பாட தென்றல் உழவ சிலிர்க்கும் சோலையில், அடியெடுத்து ஊன்றி அங்கம் புலகி ஆடுகின்றாய் அழகிய மயிலே, உனது தோகை புனையா சித்திரம் ஒளிசேர் நவமணி களஞ்சியம் அதுவாம். உள்ள கழிப்பின் ஒளியின் கற்றை உச்சியில் கொண்டையாய் உயர்ந்ததோ. ஆடுகின்றாய் அழகின் நுனியில் வைத்த உன் பார்வை மறுபுறம் சிமிழ்ப்பாய், சாயல் உன் தனி சொத்து. சபாஷ், கரகோஷம். என்ன குழந்தைகளே, இந்த கவிதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அடுத்தது இந்த கவிதையோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்த கவிதையின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன்.
பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1891. இவர்களுடைய பெற்றோர் திரு கனகசபை இலக்குமி அம்மையார். இவங்க எழுதிய பாடல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, புதிய ஆத்திச்சூடி, தேனருவி. பாவேந்தரின் படைப்புகளை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது. இவர் இறந்த ஆண்டு 1964, பிறந்த ஆண்டு 1891. இந்த மயில் கவிதையின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். சரி, இதில் இருக்கிற பொருள் கூறுக படிக்கலாம். அஞ்சுகம், அஞ்சுகம்னா என்ன? கிளி. அஞ்சுகம் கிளி. கடிமலர், கடிமலர்னா என்ன? மனம் நிறைந்த பூக்கள். புலகி, புலகினா மகிழ்ச்சியுற, புலகினா மகிழ்ச்சியுற. அடுத்தது வினாக்களுக்கு விடை தருக. பாரதிதாசன் நவமணி களஞ்சியம் என்று எதை கூறுகிறார்? பாரதிதாசன் நவமணி களஞ்சியம் என்று மயிலின் தோகையை கூறுகிறார். நவமணி களஞ்சியம், மணிகள் சேர்த்து வைத்த களஞ்சியம் போல அதன் தோகை ஒளி பொருந்தியதாக இருக்குதுன்னு படித்தோம் இல்லையா? பாரதிதாசன் நவமணி களஞ்சியம் என்று மயிலின் தோகையை கூறுகிறார். தனி சொத்து எது? கவிஞர் என்ன சொல்கிறார்? தனி சொத்து எதுன்னு எதை சொல்கிறாரு? மயில் வந்து அப்படியே ஆடுற அழகு தான் அதோட தனி சொத்துன்னு படித்தோம் இல்லையா? மயிலின் சாயல் தனி சொத்து, அதை கவிஞர் சபாஷ் கரகோஷம் என்கிறார். மயிலின் சாயல் தனி சொத்து, அதை கவிஞர் சபாஷ் கரகோஷம் என்கிறார். அடுத்தது மயிலை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. மயில் இந்தியாவின் தேசிய பறவை, நமது நாட்டின் தேசிய பறவை மயில். மயில் கடவுள் முருகப்பெருமானின் வாகனம். மயிலின் சத்தம் மயில் அகவல் என அழைக்கப்படுகிறது. மயிலின் சத்தம் மயில் அகவல் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாரதிதாசன் படைப்புகள் ஏதேனும் இரண்டு எழுதுக. பாரதிதாசன் படைப்புகள் என்னென்னு படித்தோம்? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, புதிய ஆத்திச்சூடி, தேனருவி எல்லாம் படித்தோம் இல்லையா? அதில் ஏதேனும் இரண்டு, பாரதிதாசன் படைப்புகள் ஏதேனும் இரண்டு எழுதுக. அழகின் சிரிப்பு, தேனருவி. சரி, அடுத்தது என்ன நடந்தது உரைநடை பார்க்கலாம். இந்த இது ஒரு கதை தான். அக்பர், அரசர் அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் தான் இது. சரியா, இதை நான் முதல்ல படித்து காண்பிக்கிறேன். ஒரு நாள் அரசர் அக்பர் நோயுற்றார். நோயின் காரணமாக அவர் இரவு முழுவதும் விழித்து கொண்டு இருந்தார். தூக்கம் அவரை விட்டு பல மைல் தூரம் ஓடிவிட்டது. அரசர் அக்பருக்கு நோய் வந்துருச்சு. அந்த நோயின் காரணமாக அவருக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. இப்போ நம்மளுக்கே ஏதாவது ஒரு காய்ச்சல்னால் தூக்கம் வராது இல்லையா? அந்த மாதிரி அந்த நோயின் காரணமாக அவருக்கு இரவு முழுவதும் விழித்து கொண்டு இருந்தார். தூக்கம் அவரை விட்டு பல மைல் தூரம் ஓடிவிட்டது. தூக்கமே வரலையாம். அரசாங்க வைத்தியர் பல மருந்துகளையும் வழிமுறைகளையும் கண்டுபிடித்து சொன்னார். அதனால் ஒரு பயனும் இல்லை. உலகமே இரவில் தூங்கியது. சரி, இவருக்கு தூக்கம் வரலன்னொன்னே அந்த அரசவையிலிருந்து அரசாங்க வைத்தியர் வந்து பல மருந்துகள் வழிமுறைகள்லாம் கண்டுபிடித்து சொன்னார். ஆனால் ஒரு பயனும் இல்லை. அப்பையும் அக்பருக்கு தூக்கமே வரலை. உலகமே இரவில் தூங்கியது. நாம் எல்லாருமே இரவில் தானே தூங்குகிறோம். அந்த மாதிரி உலகமே இரவில் தூங்கியது, ஆனால் அக்பருக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. உலகமே இரவில் தூங்கியது, ஆனால் அக்பர் விழித்திருந்தார். அக்பர் பல கதைகளை கேட்பதற்கு ஆவலாக இருந்தார். அக்பருக்கு தூக்கமே வரலை. அதனால் நமக்கு இப்போ தூக்கம் வரலைன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட அம்மா அப்பா கிட்டெல்லாம் கதை கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அக்பரும் கதைகளை கேட்க ஆரம்பித்தார். இப்பொழுது அதிலும் காலத்தை கழிப்பது கடினமாக இருந்தது. கதை கேட்டு கேட்டு ஒருத்தவங்களே கதை சொல்ல சொல்ல அக்பருக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பொழுது அதிலும் காலத்தை கழிப்பது கடினமாக இருந்தது. எனவே அக்பர் தினமும் ஏதாவது ஒரு கதை கேட்க வேண்டும் என உறுதி செய்து கொண்டார். உடனே அக்பர் என்ன பண்ணிட்டாரு? வேற யாராவது தினமும் ஒவ்வொருத்தராக வந்து கதை சொல்லணும் அப்படின்னு உறுதி செய்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் அரசவையில் உள்ளவர்கள் வந்து கதை சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் அவரோட அரசவையில் இருந்த மந்திரிகள் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவராக கதை ஒவ்வொரு கதையாக சொன்னாங்க. அக்பர் கதையின் முடிவில் அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டு கொண்டே இருப்பார். சபையோர் வருத்தம் அடைந்தார்கள். அக்பர் என்ன பண்ணிட்டாரு? கதை கேட்டோம் முடிஞ்சோன்னு இல்லாமல் அப்புறம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்ததுன்னு தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருப்பார். அப்போ கதை முடிவுக்கே வராது இல்லையா? கதை சொல்லி சொல்லி சபையில் இருந்தவங்களும் ரொம்பவே வருத்தமாயிட்டாங்க. அக்பர் அவர்கள் பீர்பாலிடம்
பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கூறினார்கள். சரி, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தீர்வு எப்போதுமே பீர்பால் தானே தீர்வு கொடுப்பாரு, அந்த மாதிரி பீர்பாலிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கூறினார்கள். மறுநாள் இரவு அக்பருக்கு கதை கூற பீர்பால் தானே சென்றார். பீர்பாலோட முறை வரலைனாலும் சரி, இந்த இன்னைக்கு நானே போகிறேன் அப்படின்னு பீர்பால் போகிறார். முறைப்படி கதை முடிந்ததும் அக்பர் கேட்டார், அப்புறம் என்ன நடந்தது? கதை முடிஞ்சோடனே அக்பர் என்ன கேட்டார், அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். அப்புறம் என்னாச்சு? பீர்பால் இன்னொரு கதை சொன்னார். உடனே பீர்பால் என்ன பண்ணிட்டாரு, வேறொரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிறகும் முடிவில் என்ன நடந்தது என்று கேட்டார். திரும்பவும் அக்பர் என்ன பண்ணிட்டாரு, முடிவில் என்ன நடந்தது என்று கேட்டார். இதை கேட்டு கலக்கமடைந்த பீர்பால் மறுபடியும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு திரும்பவும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். யார், பீர்பால் திரும்பவும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அரசரே, ஒரு காட்டில் ஒரு குடிசையில் ஒரு குடியானவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் வீரமுடையவன். சரி, வேறொரு கதை புதுக்கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒரு காட்டில் ஒரு குடிசையில் ஒரு குடியானவன் வசித்து வந்தான். அவன் வீரமுடையவன், ஆனாலும் அடர்ந்த காட்டில் தனியாக இருக்க அவனுக்கு பயம். அவன் வீரமுள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு காட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணார், தன் குடிசைக்கு பக்கத்தில் உள்ள செழிப்பான பூமியில் தானியங்களை விதைத்திருந்தான். குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற செழிப்பான பூமியில் தானியங்களை விதைச்சிருந்தான். தானியங்கள் நன்றாக விளைந்திருந்தன. தானியங்கள் விளையவும் என்ன ஆகும், குருவிகள்லாம் வரும் இல்லையா, பறவைகள் குருவிகள்லாம் வந்து விளைந்திருந்த தானியங்களை கொத்தி எடுத்து சென்றன. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற குடியானவன் ஒரு பெரிய மண்பானையில் தானியங்களை அடைத்து அதன் வாயை கட்டிவிட்டான். இதுலேருந்து என்ன பண்ணா அப்படின்ட்டு எல்லா தானியங்களையும் சேமித்து ஒரு பெரிய மண்பானையில் போட்டு அதோட வாயை துணியை வச்சு கட்டிட்டாராம் குடியானவன். மண்பானையின் இருந்தாலும் பறவைகள் சாப்பிட்றத நம்ம இப்படி அடைச்சி வச்சிட்டோமேன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, மண்பானையின் இடது பக்கத்தில் ஒரு ஓட்டை இட்டான். இப்பொழுது ஒரு பறவை வந்து தானியத்தை தன் அலகினால் கொத்தி வெளியே எடுக்க முயற்சி செய்தது. இருந்தாலும் மண்பானையில் இடது பக்கத்தில் ஒரு சின்ன துளை இட்டு வச்சிட்டார். அப்புறம் ஒரு சின்ன பறவை வந்து அதோட அலகினால் அந்த பானையை கொத்தி கொத்தி அந்த தானியத்தை வெளியில் எடுக்க முயற்சி செய்தது. அக்பருக்கு உடனே ஆர்வம் தாங்க முடியாமல் என்ன கேட்டார், அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அக்பர் கேட்டார். அப்புறம் என்ன, மறுபடியும் முயற்சி செய்ய நேரிட்டது. பீர்பால் சொல்கிறார், துளை மறுபடியும் அதை கொத்தி கொத்தி சாப்பிடவும் துளை பெரிதாக ஆகிவிட்டது, அழகினால் தானியத்தை கொத்தி எடுத்து சென்று விட்டது அப்படின்னு பீர்பால் சொல்லிட்டார். ஆனால் அக்பருக்கு என்னாச்சு, ஆர்வமாயிட்டு அடுத்து என்ன கேட்குறாரு, அப்புறம் என்ன நடந்தது, அப்புறம் என்ன நடந்துச்சு, பறவை பறந்து போச்சு, பறந்து விட்டது அப்படிங்கிறார் பீர்பால். அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறார். இரண்டாவது பறவை வந்தது, அதுவும் மிகவும் முயற்சி செய்தது, ஆனால் துளை சிறியதாக இருந்தது. அப்புறம் பீர்பால் என்ன சொல்கிறாரு, அடுத்த இரண்டாவது பறவை வந்தது, அது அழகுனால துளை ரொம்ப சிறியதாக இருந்ததுனால அதுவும் முயற்சி செய்தது. அப்புறம் பீர்பால் என்ன கேட்டார், அடுத்து அப்புறம் என்ன நடந்தது என்று பீர்பால் அக்பர் கேட்டார். பிறகு மிகவும் முயற்சி செய்த பிறகு அந்த பறவையும் தானியத்தை எடுப்பதில் வெற்றி பெற்றது. பீர்பால் உடனே சொல்லிட்டாரு, ரொம்ப முயற்சி செஞ்சு அந்த பறவையும் தானியத்தை எடுத்துருச்சு. அப்புறம் அக்பர் என்ன கேட்பார், பிறகு என்ன நடந்தது என்று அக்பர் கேட்டார். மூன்றாவது பறவை வந்தது, அதுவும் தன் அழகை நுழைத்து தானியத்தை எடுக்க முயற்சி செய்தது அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். உடனே அக்பர் என்ன ஆயிட்டாரு, பீர்பால் இன்னும் தானியத்தை எடுக்க எத்தனை பறவைகள் வரும் என்று அரசர் கேட்டார். அரசருக்கு எரிச்சலாக போச்சு. பீர்பால் இன்னும் தானியத்தை எடுக்க எத்தனை பறவைகள் வரும் என்று அரசர் கேட்டார். மன்னா, இப்பொழுது மூன்று பறவைகள் தான் வந்தன. எல்லாம் சேர்ந்து மொத்தம் 525 பறவைகள் மரத்தில் உட்கார்ந்துள்ளன. இந்த தானியங்களை எடுப்பதை எப்போது நிறுத்தும் என்று அரசர் கேட்டார். அதுவா, நீங்கள் எப்பொழுது அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்பதை விட்டுவிடுவீர்களோ அப்பொழுது. அரசர் என்ன கேட்குறாரு, எப்போது தான் தானியங்களை எடுக்கிறத இந்த பறவைகள் நிறுத்தும் அப்படின்னோடனே பீர்பால் என்ன சொல்கிறாரு, இப்போ மூணு பறவை தான் வந்துச்சு, இன்னும் 525 பறவை மரத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே அக்பர் என்ன கேட்குறாரு, தானியங்களை எடுக்கிறத எப்போ தான் நிறுத்தும், நீங்கள் எப்போது அப்புறம் எப்போ நடந்ததுன்னு கேட்பீங்களோ, கேட்குறத விடுவீங்களோ, அப்பொழுது தான் அந்த பறவைகள் தானியங்களை எடுக்கிறத விடும் அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. இப்பொழுது அக்பர் தன் தவற்றை புரிந்து கொண்டார்.
அவர் கதை கேட்பதையும் விட்டுவிட்டார். இப்பொழுது அவருக்கு தூக்கமும் வர ஆரம்பித்தது. அக்பருக்கு தன் தவறு என்னென்னு புரிஞ்சிருச்சு. சரி, இதோட நான் கதை கேட்குறதே விட்டுடுறேன்னு விட்டுட்டார். இப்பொழுது அவருக்கு தூக்கமும் வர ஆரம்பித்தது. சரி மாணவர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதா? சரி, அடுத்தது இந்த உரைநடையில் இருக்கிற கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். அக்பருக்கு கதை கூற டேஷ் தானே சென்றார். அக்பருக்கு கதை கூற யார் போனாங்க? பீர்பால். அடுத்து இரண்டாவது, அக்பர் கதையின் முடிவில் டேஷ் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். கதை முடிஞ்சது அக்பர் என்ன கேட்பார்? அப்புறம் என்ன நடந்தது? அப்படி தானே கேட்பார். அக்பர் கதையின் முடிவில் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். குடியானவன் மண்பானையில் டேஷ் அடைத்து அதன் வாயை கட்டிவிட்டான். குடியானவன் மண்பானையில் எதை வச்சான்? தானியங்களை வைத்து அதன் வாயை கட்டிவிட்டான். மரத்தில் மொத்தம் டேஷ் பறவைகள் இருந்தன. 525 பறவைகள் உட்கார்ந்துள்ளன. அடுத்தது, சபையில் இருப்பவர்கள் டேஷ் டேஷ். அரசர் பீர்பால். அரசருக்கு வைத்தியம் செய்பவர் அரசாங்க வைத்தியர். அடுத்தது, தினமும் டேஷ் உள்ளவர்கள் வந்து கதை சொல்வார்கள். எங்கே இருக்கிறவங்க தினமும் வந்து கதை சொல்வாங்க? அரசவையில் உள்ளவர்கள். சரி, அடுத்தது, சரியா தவறா என எழுதுக. உலகமே இரவில் தூங்கியது. இது சரியா தவறா? சரி. அக்பருக்கு கதை கூற தளபதி தானே சென்றார். தளபதியாக தானே சென்றார்? இல்லை, பீர்பால் தானே சென்றார். அப்போ இந்த சொல் தவறு. அக்பருக்கு கதை கூற தளபதி தானே சென்றார்ங்கிற சொற்றொடர் தவறு. அப்புறம் என்ன நடந்தது என்று பீர்பால் கேட்டார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு யார் கேட்பாங்க? அக்பர் தான் கேட்பார். அதனால் அப்புறம் என்ன நடந்தது என்ற சொற்றொடர் தவறு. நான்காவது, அரசர் தன் தவற்றை புரிந்து கொள்ளவில்லை. இறுதியில் அரசர் தனது தவற்றை புரிஞ்சிட்டு கேள்வி கேட்குறதே விட்டுட்டார் இல்லையா? அரசர் தன் தவற்றை புரிந்து கொள்ளவில்லைங்கிறது தவறு. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளி. அக்பருக்கு என்ன நேர்ந்தது? அரசர் அக்பர் நோயுற்றதால் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து கொண்டே இருந்தார். அரசர் அக்பர் நோயுற்றதால் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து கொண்டே இருந்தார். சரி, அடுத்த வினா, அக்பருக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் வந்தது? அக்பருக்கு கதை கேட்பதில் ஆர்வம் வந்தது. அக்பருக்கு கதை கேட்பதில் ஆர்வம் வந்தது. சரி, மூன்றாவது, கதையின் கடைசியில் அக்பர் என்ன கேட்டார்? கதையின் கடைசியில் அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டார். கதையின் கடைசியில் அக்பர் என்ன கேட்டார்? கதையின் கடைசியில் அப்புறம் என்ன நடந்தது என்று அக்பர் கேட்டார். சரி, நான்காவது வினா, குடியானவன் எந்த விஷயத்தில் கலக்கமடைந்தான்? குடியானவன் வயலில் விதைத்திருந்த தானியங்களை பறவைகள் கொத்தி தின்றன. இதை பார்த்த குடியானவன் கலக்கமடைந்தான். வயலில் விதைத்திருந்த தானியங்களை பறவைகள் கொத்தினதுனால அவனுக்கு கவலை வந்தது இல்லையா? அதுதான், குடியானவன் வயலில் விதைத்திருந்த தானியங்களை பறவைகள் கொத்தி தின்றன. இதை பார்த்த குடியானவன் கலக்கமடைந்தான். அடுத்தது, கடைசியில் அக்பர் என்ன செய்தார்? கடைசியில் அக்பர் தன் தவறை புரிந்து கொண்டு கதை கேட்பதையே விட்டுவிட்டார். அடுத்த வினா, குடியானவன் தானியங்களை எங்கு விதைத்தான்? குடியானவன் தன் குடிசைக்கு பக்கத்தில் உள்ள செழிப்பான பூமியில் தானியங்களை விதைத்தான். குடியானவன் தன் குடிசைக்கு பக்கத்தில் உள்ள செழிப்பான பூமியில் தானியங்களை விதைத்தான். சரி மாணவர்களே, இப்போ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு அடுத்து நம்ம நல்வழி செயல் பார்க்கலாம். சரி மாணவர்களே, நாம் இப்போ விளையாட்டுக்கு போகலாம். இங்கே நான்கு குச்சிகள் இருக்கு இல்லையா? இந்த நான்கு குச்சிகளும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு கப்பு மாதிரி ஒரு வடிவத்தை தருது. இந்த கப்புக்குள்ளார இந்த நாணயம் இருக்குது. உங்களுக்கான புதிர் என்னென்னா, இந்த குச்சிகளில் ஏதேனும் இரண்டை மட்டும் நகர்த்தி காயினை வெளியில் கொண்டு வரணும். ஆனால் கப்போட வடிவம் மாறக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஏதாவது இரண்டு குச்சிகளை மட்டும் நகர்த்தி காயினை வெளியில் கொண்டு வரணும். கப்போட வடிவம் மாறக்கூடாது. சரியா? சரி, உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. 10 வினாடிகளுக்குள்ளார கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல இந்த குச்சியை நகர்த்துறேன். அடுத்தது இந்த குச்சியை நகர்த்துறேன். இப்போ காயின் வெளியில் வந்துருச்சு, கப்போட வடிவமும் மாறலை. சரி, அடுத்த புதிருக்கு போகலாமா? சரி மாணவர்களே, அடுத்த புதிருக்கு போகலாம். இந்த வடிவம் எப்படி இருக்குது? ஒரு மீன் நீந்துறது மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது. இதில் 8 குச்சிகள் இருக்குது. உங்களுக்கான புதிர் என்னென்னா, இதில் 3 குச்சிகளை மட்டும் நகர்த்தி இந்த மீனை எதிர் திசையில் நீந்த செய்யணும். திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஏதாவது 3 குச்சிகளை மட்டும் நகர்த்தி இந்த மீனை எதிர் திசையில் நீந்த செய்யணும். உங்களுக்கான நேரம் 10 வினாடிகள். சரி, ரெடியா? உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. சரி மாணவர்களே, இதற்கான விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, இதற்கான விடை நானும் சொல்கிறேன். நான் முதல்ல இந்த குச்சியை நகர்த்துறேன். முதல் குச்சி நகர்த்தியாச்சு. அடுத்தது இரண்டாவது குச்சி, மூன்றாவது, விடை வந்துருச்சு. மீன் இப்போது எதிர் திசையில் நீந்துது. சரி மாணவர்களே, இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஒரு சிக்கலான சூழ்நிலை கொடுக்கப்பட்டால் அதற்கான வழிகள் எவ்வாறு, பல வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பயிற்சி நம்ம மூளைக்கு உதவும். சரி வாங்க, பாடத்துக்கு போகலாம். சரி மாணவர்களே, நாம் இப்போ ஒரு செயல் கற்றுக்கலாம். செயலோட தலைப்பு நல்வழி. இந்த நல்வழியின் ஆசிரியர் யார்? நல்வழியின் ஆசிரியர் ஔவையார். இவங்களோட ஏற்கனவே ஒரு நூல் நம்ம படிச்சிருக்கோம். என்ன நூல் அது? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியின் ஆசிரியரும் ஔவையார் தான். சரி, இந்த செயலை நம்ம அதில் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்த அமுதம் கற்றாதரல் போல் கரவாது அளிப்பரேல் உற்றார் உலகத்தவர். திரும்பவும் படிக்கிறேன். மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்த அமுதம் கற்றாதரல் போல் கரவாது அளிப்பரேல் உற்றார் உலகத்தவர். இதோட கருத்து என்னன்னு பார்க்கலாம். அதாவது மரம் பழுத்தால், மரம் பழுத்து பார்த்துருக்கீங்களா? மரத்தில் இருக்கிற காய்கள் பழுத்திருக்கும் போது அதனை வந்து வா என்னோட பழங்களை வந்து சாப்பிடு, வௌவாலே வான்னு யாருமே கூவி அழைப்பதில்லை. இறந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை. இறந்துனா வேண்டி கெஞ்சி கேட்குறது, வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு யாருமே கூப்பிட்றதுக்கு யாவரும் அங்கில்லை. ஒரு மரத்தில் காய்கள் பழுத்திருக்குன்னா வௌவால் வந்து தானாகவே வந்து சாப்பிடும் இல்லையா? அதே மாதிரி தான் சுரந்த அமுதம் கற்றாதரல் போல், அதாவது கன்றானது பசுவோட மடியில் வாய் வைக்கும் போதே அமுதம் மாதிரி பால் எப்படி சுரக்குதோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உறவினர் ஆவார் அப்படிங்கிறது தான் இந்த செயலோட கருத்து. மரத்தில் பழங்கள் பழுத்திருக்கும் போது வௌவாலை வா பழங்களை உண் என்று யாரும் கூவி அழைப்பதில்லை, தானே வரும். பசு கன்றுக்கு பால் சுரந்து கொடுப்பது போல் செல்வம் இருப்பவர் தாராளமாக அள்ளி கொடுத்தால் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் உறவினரை போல் வந்து கூடுவார்கள். மரத்தில் பழங்கள் பழுத்திருக்கும் போது வௌவாலை நீ வந்து சாப்பிட்டு போன்னு கூப்பிடாமல் தானாகவே வர்றது போல் பசு எப்படி கன்றுக்கு பால் சுரந்து, பசுக்கு நேரங்காலம் தெரியுமா? இல்லை இப்போ என் கன்றுக்கு பசிக்கும், நான் பால் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் தோணுமா? இல்லை, கன்று பசுவோட மடியில் வாய் வைக்கும் போதே எப்படி தானாகவே அமுதம் சுரக்குதோ அந்த மாதிரி செல்வம் இருப்பவர் தாராளமாக அள்ளி கொடுக்கும்போது உலகத்தில் உள்ள ஏழை எளியோர் எல்லாருமே உறவினரை போல் வந்து கூடுவார்கள். இதுதான் இந்த செயலோட கருத்து. திரும்பவும் படிக்கலாமா? மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்த அமுதம் கற்றாதரல் போல் கரவாது
அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர். சரி, இதில் இருக்கிற வினாவிடை பார்க்கலாம். பொருள் கூறுக. இறந்து, இறந்துனா என்ன? வேண்டி, கெஞ்சி கேட்கறது. இறந்து வேண்டி. கரவாது ஒலிக்காது, கரவாது ஒலிக்காது. இறந்து வேண்டி, கரவாது ஒலிக்காது. அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஷ் கன்றுக்கு பால் சுரந்து கொடுக்கும். அதில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க விடைகள்? பூனை, யானை, பசு. இங்கே எதை பற்றி படித்தோம்? பசுவை பற்றி தானே படித்தோம். டேஷ் கன்றுக்கு பால் சுரந்து கொடுக்கும். இதற்கான விடை பசு. பசு கன்றுக்கு பால் சுரந்து கொடுக்கும். உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் டேஷ் போல் கூடுவார்கள். இல்லை, என்னென்ன கொடுத்துருக்காங்க? உறவினரை, நண்பர்களை, விரோதிகளை. உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் நம்ம செல்வம் இருப்பவர் தாராளமாக அள்ளி கொடுத்தா என்ன, எப்படி வந்து கூடுவாங்க? உலகத்தில் உள்ள எல்லோரும் உறவினரை போல் வந்து கூடுவார்கள். இதற்கான விடை உறவினரை போல் கூடுவார்கள். சரி, அடுத்தது, மரத்தில் டேஷ் பழுத்திருக்கும் போது யாரும் அழைப்பதில்லை. மரத்தில் என்ன பழுத்திருக்கும்? காய்களா, பூக்களா, பழங்களா? விடை பழங்கள். பழங்கள் பழுத்திருக்கும் போது யாரும் அழைப்பதற்கில்லை. அடுத்தது, செல்வம் இருப்பவர் தாராளமாக டேஷ் கொடுப்பர். அதற்கான விடை அள்ளி சொல்லி கடனாக. என்ன விடை? அள்ளி கொடுப்பர். அடுத்தது, நல்வழி பாடலின் ஆசிரியர். நல்வழி பாடலின் ஆசிரியர் யார்? ஔவையார். நல்வழி பாடலின் ஆசிரியர் ஔவையார். சரி, இதில் உள்ள வினாவிடை பார்க்கலாம். நல்வழி பாடலின் ஆசிரியர் யார்? இப்பாடல் கூறும் முக்கிய கருத்து யாது? நல்வழி பாடலின் ஆசிரியர் ஔவையார். நல்வழி பாடலின் ஆசிரியர் ஔவையார். இப்பாடல் கூறும் முக்கிய கருத்து யாது? இப்பாடல் கூறும் முக்கிய கருத்து, செல்வம் இருப்பவர் தாராளமாக அள்ளி கொடுத்தால் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் உறவினரை போல வந்து கூடுவார்கள். இப்பாடல் கூறும் முக்கிய கருத்து, செல்வம் இருப்பவர் தாராளமாக அள்ளி கொடுத்தால் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் உறவினரை போல வந்து கூடுவார்கள். சரி, அடுத்த நான் பார்க்கலாம். செல்வம் இருப்பவர் எப்படி தாராளமாக கொடுக்க வேண்டும்? செல்வம் இருப்பவர் எப்படி தாராளமாக கொடுக்க வேண்டும்? பசு கன்றுக்கு பால் சுரந்து கொடுப்பது போல் செல்வம் இருப்பவர் தாராளமாக கொடுக்க வேண்டும். பசு கன்றுக்கு பால் சுரந்து கொடுப்பது போல் செல்வம் இருப்பவர் தாராளமாக கொடுக்க வேண்டும். உலகத்தில் உள்ளோர் யாரை போல் கூடுவார்கள்? உலகத்தில் உள்ளவர்கள் உறவினரை போல வந்து கூடுவார்கள். உலகத்தில் உள்ளோர் யாரை போல கூடுவார்கள்? உலகத்தில் உள்ளவர்கள் உறவினரை போல வந்து கூடுவார்கள். சரி மாணவர்களே, நான்காவது வினா, நல்வழி பாடலில் வரும் உவமையை விளக்குக. பசு கன்றுக்கு பால் சுரந்து கொடுப்பது போல் செல்வம் இருப்பவர் தாராளமாக அள்ளி கொடுத்தால் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் உறவினரை போல வந்து கூடுவார்கள். இதில் இருக்கிற உவமை என்னென்னா, பசு எப்படி தன் கன்று மடியில் வாய் வச்சோன்னே பால் தாராளமாக சுரந்து கொடுக்குதோ, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற செல்வம் இருப்பவர்கள் தாராளமாக அள்ளி கொடுத்தால் உலகத்தில் உள்ள எளியவர்கள்லாம் எப்படி வந்து கூடுவார்கள்? உறவினர்களைப் போல வந்து கூடுவார்கள்ங்கிறது தான் இந்த பாடலில் வரும் உவமை. சரி மாணவர்களே, இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம்? மயில் கவிதை பார்த்தோம். கவிதையின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது, உரைநடை பார்த்தோம் இல்லையா? என்ன நடந்தது உரைநடை? இதில் யாரெல்லாம் இருக்காங்க? அக்பர், பீர்பால். அக்பர் என்ன கேட்டுகிட்டே இருப்பார்? அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் இல்லையா? அதற்கான ஒரு கதை பார்த்தோம். அடுத்தது, புதிர் விளையாட்டு ஒன்று விளையாடினோம் இல்லையா? அடுத்தது, நல்வழி செயல் பார்த்தோம். நல்வழி செயலின் ஆசிரியர் யார்? ஔவையார். சரி மாணவர்களே, இதே மாதிரி வேறொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.